உடனுக்குடன் நேரலையில் தற்போது திருப்பூரில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளை நடைபெற்ற செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விஜயன். செய்தியாளர் விஜயன், நீங்க சொல்லுங்க, இப்ப திருப்பூர் பகுதியில துப்பாக்கி முனையில கொள்ளை நடைபெற்றதா தகவல் வந்திருக்கு, என்னென்ன கொள்ளை அடிக்கப்பட்டது, குற்றவாளிகள் பற்றி விவரங்கள் கண்டறியப்பட்டிருக்கா? வணக்கம் பூர்ணிமா. திருப்பூர்ல நேற்று இரவு 9 மணி அளவுல வந்து திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் கோவில் வீதிங்கிற அந்த பகுதியில வந்து, அதாவது அங்க வந்து நிறைய தனியார் வணிக வளாகங்கள் இருக்கு. அதுல வந்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஹஜ்மந்த் சிங் என்பவர் வந்து அந்த குக்கர், மிக்சி உள்ளிட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்து வர்றாரு. இந்த கடையில வழக்கம் போல அவர் வந்து விற்பனைகளை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது வாடகை கார்ல வந்த ஒரு முகமுடி அணிந்த 7 பேர் கொண்ட அந்த கொள்ளை கும்பல் வந்து கையில துப்பாக்கி, கத்தி, அரிவாள் உள்ளிட்ட அந்த பயங்கர ஆயுதங்களோட இந்த ஹஜ்மந்த் சிங்க கடைக்குள்ள வச்சு மிரட்டி உள்ள இருந்த 16 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சு அங்கிருந்து தப்பிடுறாங்க. இது குறித்து உடனடியாக தகவல் தெரிஞ்ச தெற்கு காவல் நிலைய போலீசார் வந்து சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து அந்த கொள்ளையர்கள் தொடர்பாக ஆய்வு பண்ணும்போது அவர்கள் பயன்படுத்திய அந்த வாகனமானது, காரானது, இப்ப வந்து திருப்பூர் பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வித்யாலயம் பகுதியில கார் மட்டும் இருக்கிறத கண்டறிஞ்சு போலீசார் வந்து அந்த காரினுடைய உரிமையாளர் யாருன்னு சொல்லி சக்திவேல் என்பவரை பிடிச்சு தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில இன்னைக்கு அந்த இது தொடர்பாக வந்து தெற்கு காவல் நிலைய போலீசார் வந்து தனிப்படை போலீசார் வந்து இந்த பயங்கர ஆயுதங்களோட 16 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்ச இந்த முகமுடி அணிந்த 7 பேர் கொண்ட கும்பல் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் பழைய குற்றவாளிகள் என்றும் வந்து போலீசார் நடத்திய அந்த முதல் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்குது. இது ஒருவேளை அந்த ஹவாலா பணமா அப்படிங்கிற கோலத்திலேயே வந்து தனிப்படை போலீசார் வந்து சிவகங்கை விரைந்து அதாவது கொள்ளை கும்பலை தீவிரமா பிடிக்கிறதுக்காக தேடி வர்றாங்க. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயன்.